ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ரிஃப்கான் கிபி. இன்றைக்கி நான் என்னோடய சொந்த ஊர் கல்பீட்டில் இருக்கிறேன். கல்பீட்டில் இந்த பின்னுக்கு வர அந்த தோணிக்கு தானே, இந்த தோணியில் வந்து ஒரு பயணம் செய்ய போகிறோம். கடலை பார்க்க போகிறோம். சின்ன சின்ன தீவுகள் இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ் இலக்கணத்தில் நீங்கள் படித்த ஐவகை நிலங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா, நினைவு இருக்குதா? ஆமாம், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த ஐவகை நிலங்கள் பற்றி சொல்ல போகிறேன். காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயர் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல், மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்று ஐந்து வகையான நிலங்களை படித்திருக்கிறோம். இந்த இடத்தில் நான் இப்போ பதிவு செய்கிற இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது கடலும் கடல் சார்ந்த இடமும் இருக்கிறது. அதாவது நெய்தலும் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லையும் இருக்கிறது. இவ்வாறு நிலங்களை ஒன்றாக காணக்கூடியது அரிதாகவே இருக்கிறது. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து போகக்கூடிய ஒருவர் தான் இந்த கல்பிட்டி. ஒவ்வொரு ஊருக்கும் தனிப்பட்ட சிறப்புகள் இருக்கும். அதுபோல் இந்த ஊருக்கு இருக்கிற தனிப்பட்ட சிறப்புகள் என்ன தெரியுமா? இயற்கையாகவே உருவாகிய சிறுகடல் குடா பகுதியும் குட்டி குட்டி தீவுகளும் பெருங்கடலும் இருப்பது மட்டுமல்லாது, காலையில் சூரியன் உதிக்கிற காட்சியையும் மாலையில் சூரியன் மறைகிற காட்சியையும் தெளிவாக அழகாக காணக்கூடியதாக இந்த கல்பிட்டி ஊர் காணப்படுகிறது. இந்த ஊருக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைச்சிதுன்னு சொன்னால் மறக்காமல் இந்த வள்ளத்தில் போகிற பயணங்களை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடா பகுதியில் நீங்கள் கேம்பிங் டென்ட் போட்டு உங்களுக்கு ஸ்டே பண்ணவும் முடியும். உங்களுடைய அந்த பயணங்கள் இந்த காட்டுக்கும் எங்கே இருக்கக்கூடிய கண்டல் தாவரங்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் எங்களுடைய பயணங்கள் அமைந்திருக்க வேண்டும். இது அம்மாட்டான் தீவுனா, இது அம்மாட்டான் தீவு, அது மாட்டுத்தீவு. கப்பு கீழே போகுது. ஒன்னா சேர்ற இடம் இது சிறுகடல், அங்கடிகிரி பெருங்கடல், பெருங்கடல சிறுகடல ஒன்னா சேர்ற இடம் ஆத்துவா என்று சொல்லுவாங்க ஊர்ல. இந்த இடம் அந்த இடத்துல இங்க பாருங்க, இந்த இடத்துல கரைய அண்மிச்ச இடத்துலயே இவ்வளவு தாழ்ப்பா இருக்குது. இங்க பாருங்க ஒரு கம்பு முழுசா போயிட்டு ஆழம் இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல சரியான தாழ்வான இடம், எனவே இந்த இடத்துல இவங்க இறக்கி விடுவாங்க. நான் இந்த இடத்துல இருந்து இறங்கி நம்ம வந்த இடத்துக்கு காட்டுக்குள்ளே நடந்து போக போகிறேன். அங்கே வந்து கடலில் நம்மளுக்கு மாற்ற மட்டிலாம் எடுத்து நம்ம சுட்டு திங்கிறது மாதிரி ஒரு ஏற்பாடு நாங்கள் பண்ணிக்கிறேன். ஸோ காட்டுக்குள்ளுக்கு போயிட்டு இந்த கடல் சார்ந்த காட்டோட இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஓகே காய்ஸ், நம்ம கரைக்கு வந்துட்டோம். கரையாக இருந்தாலும் இந்த இடம் கொஞ்சம் தாழ்ப்பமாக தான் இருக்குது. நம்ம கரைக்கு வந்துட்டோம். கரையிலேருந்து இறங்கி நான் சொன்ன மாதிரி அந்த இடங்களுக்கு போகலாம்.